ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாஸ்க் டூ, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். லாஸ்ட் கிளாஸில் டாஸ்க் ஒன் வந்து பார்த்தோம், 12th இங்கிலீஷு, பேஜ் நம்பர் 186ல இருக்குது. லெசன் 6, ப்ரோ 6ல வந்து இந்த டாபிக் வந்து இருக்குது. ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. ஹியர் ஐதர் ஷியாம் ஆர் ராம் ஹாவ் டு பே த ஃபைன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐதர் ஆர் இல்லையா. இங்கே ஐதர் கீவேர்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீவேர்டு சில கீவேர்டு இருக்கும், அந்த வேர்டை பார்த்தோன்னே நமக்கு அது என்ன டைப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி ஐதர் ஆர்னு வந்ததுன்னா, ஷியாம்ங்கிறது சிங்குலர், இதுவும் சிங்குலர், எல்லாமே சொல்ல வேண்டாம். ஐதர் ஆர் வந்துருச்சா, என்ன செலக்ட் பண்ணணும், சிங்குலர் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஹாவுக்கு பதிலாக என்ன எழுதணும், ஹேஸ் வந்து எழுதணும். செலக்ட் சிங்குலர் வெர்ப், யூஆர் செலக்டிங் சிங்குலர் வெர்ப். நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அப்துல் ஆஸ் வெல் அஸ் கரீம் இல்லையா. இந்த ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு வந்ததுனாவே கண்டிப்பாக யூஆர் செலக்டிங், இதை விட்டுரு, இதை விட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் ஒன் எதை செலக்ட் பண்ணணும்னா, சப்ஜெக்ட் ஒன் இங்கே கீவேர்டு வந்து ஆஸ் வெல் அஸ். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு வந்ததுன்னா யூஆர் செலக்டிங் சப்ஜெக்ட் ஒன். எது சப்ஜெக்ட் ஒன்று, அப்துல், இது சிங்குலராக ப்ளூரலான்னு பாரு, இது இஸ் சிங்குலர். அப்போ சிங்குலர் வந்ததுன்னா வர்போடு என்ன வரும்னு சொல்லியிருக்கிறோம், எஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல டிசர்வ்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஃபார் சிங்குலர் வர்போடு கண்டிப்பாக என்ன எழுதணும், எஸ் வந்து எழுதணும். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஒன். தென் 10,000 rupees எ மந்த் ஆர் இன்சஃபிஷியன்ட் இன்கம். இதுக்கு கீவேர்டு வந்து 10,000 rupees, இது வந்து எ ஹோல் அமௌண்ட், இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சிங்குலர். இந்த ருபீஸ் அப்படிங்கிறனால ப்ளூரல் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே ப்ளூ சிங்குலர் வர்றப்போ யூஆர் செலக்டிங் த சிங்குலர் வேர்ப் ஈஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். தென் க்வெஸ்சன் நம்பர் 4, மெனி எ ஸ்டூடெண்ட் வேர் அவார்டட் அட் த ஃபங்க்ஷன். மெனி எ ஸ்டூடெண்ட் அப்படின்னா திஸ் ரெஃபர்ஸ் டு சிங்குலர். இங்கே கீவேர்டு வந்து மெனி ஸ்டூடெண்ட் வேறு, மெனி எ ஸ்டூடெண்ட்டுங்கிறப்போ இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் ஃபார்ம். ஸோ சிங்குலர் வந்தால் யூஆர் செலக்டிங் சிங்குலர் வேர்ப் வாஸ், யூஆர் செலக்டிங் த சிங்குலர் வேர்ப் வாஸ். ஸோ வாஸ் அவார்டட் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அடுத்தது நைதர் வீணா நார் ஹர் சிஸ்டர். இங்கே நைதர் நார் இது வந்து கீவேர்டு, பட் இங்கே இந்த மாதிரி நைதர் நார் வந்தால் ரெண்டு டைப் இருக்குது. இங்கே சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இங்கே சிங்குலர், இங்கே வந்து ப்ளூரல். ஸோ ஏற்கனவே இது ரூல்ஸ் பார்த்துருக்குறோம், நைதர் நார் அப்படின்னு வர்றப்போ இங்கே இந்த ரூல்ஸில் பாரு, நைதர் நார் அப்படின்னா இட் அக்ரீஸ் இன் பர்சன் வித் அ சப்ஜெக்ட் நியரர் டு இட். அதுக்கு நியரராக எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ இது நியரர் அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன ஃபார்ம் இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ தட் யூ ஆர் கன்சிடரிங் ப்ளூரல் வெர்ப், ஏன்னா சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ளூரல் இல்லையா. அப்போ இதுக்குரிய ப்ளூரல் வெர்ப் அது ஹேஸுங்கிறது சிங்குலர் வெர்பு, ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரல் வெர்ப். தென் த நெக்ஸ்ட் ஒன், மித்ரா ஆஸ் வெல் அஸ் ஹர் டாட்டர்ஸ் என்ஜாய் சிங்கிங். அதே மாதிரி இதில் ஆஸ் வெல் அஸ் இல்லையா, ஆஸ் வெல் அஸ் அப்படிங்கிறது கீவேர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிற. ஆஸ் வெல் அஸ் அப்படின்னாவே எதை செலக்ட் பண்ணு, சப்ஜெக்ட் ஒன்று, சப்ஜெக்ட் ஒன் இதுவோ அதை தான் செலக்ட் பண்ணு. சப்ஜெக்ட் ஒன் இது மித்ரா, மித்ராங்கிறது சிங்குலர், சிங்குலர் அப்படின்னா வேர்போட எஸ் வரும், இதுவும் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சிங்குலர் வர்றப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் சேர்த்து எழுதணும். தென் யூ ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹெல்ப் மீ. இதில் வந்து இந்த ஹூ அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடியது, யூ வந்தாவே நம்ம கண்டிப்பாக இங்கே என்ன எழுதணும், ஈஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. யூ ஷுட் ரைட் இட் அஸ் ஆர், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஷுட் ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம். தென் மை சிசர்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங். இதே மாதிரி இந்த இடத்துல மை சிசர்ஸ் அப்படிங்கிறத ப்ளூரல் ஃபார்ம், ஏ பேர் ஆஃப் சிசர், ஏ பேர் ஆஃப் சிசர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ப்ளூரல், சாரி சிங்குலர். பட் மை சிசர்ஸ் அப்படின்னு வர்றப்போ நம்ம இதை கன்சிடர் தட் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல என்னென்னு போடணும், ஆர் அப்படின்னு சொல்லி போடணும். தென் ஏ வெரைட்டி ஆஃப் ப்ளீஸிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஐ. இது டோட்டலாகவே
சிங்குலர். ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்னு வந்தால் ப்ளூரல்னு அர்த்தம் இல்லை. இது ஆன் த ஹோல் வி ஆர் தி ப்ளீசிங் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணி எ ஹோல் எ யூனிட் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. அப்போ சிங்குலர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், வெர்போட எஸ் சேர்த்தணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எஸ் சேர்த்தி சிங்குலர் மீன்ஸ் வித் ப்ரெசன்ட் டென்ஸ் யூ ஆர் ரைட்டிங் அலாங் வித் எஸ். தென் 60 miles ஆர் எ லாங் டிஸ்டன்ஸ். இதுவும் ஏற்கனவே பிகினிங்லேயே பார்த்தது. 60 miles அப்படின்னா இட் இட் இஸ் சிங்குலர் நாட் ப்ளூரல். அப்போ சிங்குலர் வர்றப்போ இந்த ஆர் என்னவா மாறும், ஈஸ் அப்படின்னு சொல்லி மாறும். 60 miles ஈஸ் எ லாங் டிஸ்டன்ஸ். தேங்க்யூ.